வணக்கம் நண்பர்களே, நான் மேகவல்லி. அம்மா அப்பா ஐஸ்வர்யம் சேனல்லேருந்து இன்றைக்கி இந்த பதிவில் ரத சப்தமி அப்படின்ற விஷயத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் நண்பர்களோடு ஷேர் பண்ண ஆசைப்படுகிறேன். என்னென்னா, ரத சப்தமி அப்படின்னா சூரிய ஜெயந்தி அப்படின்லாம் மீடியாவில் சொல்கிறாங்க. இன்றைக்கி சூரிய பகவான் வந்து வடக்கு திசையை நோக்கி திரும்புவார் அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி சூரிய பகவானை வழிபட்ட சிறப்பு திருப்பதியில் சிறப்பு உற்சவம்லாம் இருக்கும். வாகனங்கள், 7 வாகனங்களில் மலையப்ப சாமி பவனி வருவாரெல்லாம் நம்ம பதிவில் கேட்டோம். ரேடியோ இன்னும் நியூஸ்லெல்லாம் பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் வழிபாடுன்றது நம்ம முன்னோர்கள் காலகாலமாக செஞ்சுட்டுருக்கிறது தான். சூரிய பகவானை வழிபடாமல் எங்கள் அப்பா சாப்பிட்டதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சூரிய பகவானை வழிபடாதனாலும் இல்லை, அவர் எனக்கு நினைவு தெரிஞ்சு டியூட்டிக்கு போகாத, வேலைக்கு போகாமல் இருந்தனாலும் கிடையாது. ஒரு நாள் கூட டியூட்டிக்கு லீவ் போட்டதில்லை எங்கள் அப்பா. அதே போல் சூரிய பகவானை வழிபடாமல் இருந்ததும் கிடையாது. அது இந்த இடத்துல சொல்கிறதில் பெருமைப்படுறேன் நான். ரெண்டாவது, நம்ம திருவள்ளுவர் ஐயன் சொல்வார், ஐயன் திருவள்ளுவர் என முதல் திருக்குறள்லேயே, ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவன்னா சூரிய பகவான்னு தமிழில் ஒரு மீனிங் இருக்குது. அதே இந்த இடத்துல நினைவுக்குற நான் ஆசைப்பட்றேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 4 சீசன் இருக்கும், 4 காலநிலை மாற்றம் இருக்கும். அந்த 4 சீசனுமே இந்த சூரிய பகவானோட திசை, திரும்புகிற திசையை பொறுத்து தான் நமக்கு கிடைக்குது. பார்த்திங்கன்னா, சித்திரை மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம். ஸோ தை மாதத்தில் வர்றது தான் ரத சப்தமே சொல்லி மீடியாக்களை சொல்கிறாங்க. இது 4 சீசனுக்கு காரணமே இந்த சூரிய பகவானோட திசை மாற்றங்கள் தான் சொல்லி பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சயின்டிஃபிக்காகவும் அதுதான் உண்மை இல்லைங்களா? நமக்கு வந்து பனிக்காலம், குளிர்காலம், மழைக்காலம், கோடைக்காலம், 4 சீசன் வருதுங்கிறீங்களா? அந்த 4 சீசனுக்குமே இந்த சூரிய பகவானோட டைரக்ஷன்ஸ் தான் காரணம். அவர் வந்து திசை திரும்புறது தான் காரணம். சூரிய பகவான் திசை திரும்புகிறாரா, பூமி சுற்றுதா? அதுக்கெல்லாம் எனக்கு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பலை. சூரிய பகவான் ஒரே இடத்துல தான் இருக்கார். நம்ம பூமி வந்து சுற்றிட்டு வரும்போது இந்த நிலைகள்லாம் வருது. சூரியனோட கிட்ட பூமி வரும்போது வெயில் காலமாகவும், லாங்காக போகும்போது மழைக்காலமாகவும், கொஞ்சம் கிட்ட இந்த சைடில் வரும்போது இந்த குளிர்காலம் அதெல்லாம் வருதுன்னு தான், வசந்த காலம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வரதா இருக்குது. எல்லாருக்குமே அது தெரியும். எனக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு இல்லை. எல்லாருக்குமே இதெல்லாம் நம்ம சயின்ஸில் எல்லாம் படிச்சிருப்போம். நான் இந்த இடத்துல என்னத்துக்காக இது சொல்ல வரேன்னா, இது வந்து காலகாலமாக இருக்கிறது தான். இன்றைக்கி மீடியாக்களால் நமக்கு இந்த மாதிரி ரத சப்தமி அப்படிலாம் சொல்கிறாங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது. மீடியாக்களால் இன்னும் நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ. வாழ்க வளமுடன், நல்ல முடியும்.